நம்ம இன்னைக்கு மிலிட்ரி ட்ரைனிங் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நமக்கு தெரிஞ்ச மிலிட்ரி ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் புஷப்பும் ஜம்ப்பும் தண்ணிக்குள்ளே போகிறது மட்டும்தான். ஆனால் பிலிப்பைன்ஸ் நாட்டில் பார்த்தீங்கன்னா மிலிட்ரியோட ட்ரைனிங்கே வேறு லெவலில் தரமாக இருக்குமா. நம்பர் ஒன், அவங்க சாப்பிடக்குள்ளே அவங்க தலைக்கு மேலே ஒரு வாழைப்பழத்தை வச்சுட்டு தான் சாப்பிட்ணுமா. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த வாழைப்பழத்தை தலைக்கு மேலே நிலையாக வச்சுருக்கக்குள்ளே மூளை வந்து அங்கேயும் இங்கேயும் செதறாமல் ஒரு கட்டத்தில் மட்டும் இருக்குன்றதுக்காக அப்படி செய்ய விடுறானுங்களாம். அதே மாதிரி அவங்க வாழைப்பழத்தை வச்சு சாப்பிடக்குள்ளே ஒரே தட்டில் சாப்பிடக்கூடாது. அங்கே இருக்கிற டேபிளில் இருக்க எல்லா தட்டும் சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கும். அந்த எல்லா தட்டிலையும் ஒரு ஒரு வாய் மட்டும்தான் அவங்க எடுத்து சாப்பிட முடியும். சப்போஸ் தவறி வாழைப்பழம் கீழே விழுந்துருச்சுன்னா அந்த வாழைப்பழத்தையும் சாப்பிட்ணுமா, அந்த வாழைப்பழத்தை தோலையும் சாப்பிட்ணுமா. நம்பர் டூ, நம்ம நாட்டில் எல்லாருமே கோப்ராவை பார்த்தா பயந்து தெரிச்சு ஓடுவாங்க. ஆனால் பிலிப்பைன்ஸ் ஆர்மி பார்த்தீங்கன்னா கோப்ராவோட ரத்தத்தை குடித்து ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்களாம். இந்த ட்ரைனிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க போரில் வந்து நிறைய சந்திக்க வேண்டியது இருக்கும். இதுலேயும் அவங்க வந்து பயப்படாமல் ட்ரைனிங் ஆகிட்டாங்கன்னா அதில் வந்து கண்டிப்பாக பயப்படவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுக்குறாங்களாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.